சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்தி திணிப்பை கண்டித்து மதிமுக சார்பில் நடைபெற்று வரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர் வணக்கம். மதிமுக சார்பாக நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? சௌந்தர்யா, மத்திய உள்துறை அமைச்சரினுடைய இந்தி திணிப்பு பேச்சுக்கு எதிராக கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி சென்னையில் மதிமுக சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்தி திணிப்புக்கு எதிராக அறப்போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பினை அடுத்துதான் இந்த போராட்டமானது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. ஏராளமான தொண்டர்களுக்கு மத்தியில் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, தலைமை நிலைய செயலாளரான துரை வைகோ ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்தி திணிப்பு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சூழலில் இந்தி திணிப்பு எதிராக போராட்டத்தை அறிவித்திருக்க வைகோ, இந்திக்கு எதிராக தமிழகத்தில் மட்டுமின்றி இந்தியா முழுவதுமே நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம், இந்தியை திணிக்க முயலும் போதெல்லாம் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து குரல் எடுத்துக்கொண்டே இருக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கண்டன வாசகங்களோடு அவர் முழக்கங்களை எழுப்பியிருந்தார். தற்பொழுது இன்னும் சில நேரத்தில் அவர் கண்டன உரையும் ஆற்ற இருக்கின்றார். ஏற்கனவே இந்தி திணிப்புக்கு எதிராக அவர் அறிவித்திருந்தபடி ஏராளமான தொண்டர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். சௌந்தர்யா, சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஹிந்தி திணிப்பை கண்டித்து மதிமுக சார்பில் நடைபெற்று வரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். Camera ready? On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.